இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது குரு பக்தி இருந்தாலே கற்றுக்கலாம். எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி கற்றுக்கிறதுன்னு. குறிப்பாக அர்ஜுனருக்கு துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்றுக் கொடுக்குறாரு. பட் வந்து அர்ஜுனருக்கு மட்டும்தான் அவர் கற்றுக் கொடுப்பார். இப்படி காலகட்டத்தில் ஏகலைவன் ஒரு வேடன், அவர் பார்க்குறாரு, மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு துரோணாச்சாரி மாதிரி ஒரு சிலையை மண்ணால் செஞ்சு அதுக்கு முன்னால் அந்த கலையை கற்றுக்கிறாரு. அவர் வில்வித்தையில் ஜெயிக்கிறார். அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் ஃபாலோ பண்ணால் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஸ்கூல்ஸில் படிக்கும்போது அதாவது எதையும் அவதானிக்காமல் தன் சொந்தமாகவே இருந்து வாத்தியார்கிட்ட டவுட்ஸ் கேட்காமல் படிக்கிறவங்க இருக்காங்க, டவுட் கேட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி நான் விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதனால் நிச்சயமாக ஒரு திரைப்பட துறையில் கால் பதிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. காலம் பதில் சொல்லும், அது கோட் கிரேஸும் இருக்கணும். சினிமாங்கிறது நட்சத்திரம், லேசாக சொல்லிடுவாங்க, பட் வந்து அதில் நீந்தி ஜெயிச்சிட்டோம்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு கலைஞரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நிச்சயமாக வெகு விரைவில் நம்ம முத்திரை பதிப்பேன் பதிக்கலாம். உங்கள் ஆதரவு.